வணக்கம். கதையின் பெயர் உயிர் திரவம். அதிகாலையிலேயே ரஃபீக்கின் செல்போன் சிணுங்கியது. ஃபோனை எடுத்து ஹலோ என்றான். சார், இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு தான் டேட் கொடுத்துருக்காங்க. எதுவும் சாப்பிட்ருக்கீங்களா என அலைபேசியில் கேட்கவும், இல்லை இல்லை, நான் எம்டி ஸ்டொமக்கில் தான் இருக்கேன், இதோ கிளம்பி வர்றேன் என்று கூறியவன் வேகமாக கிளம்பி சென்றான். 7 மணிக்கு கூட சிக்னலில் மாட்டிக்கொண்டான். சிக்னலை கடக்கும்போது அருகில் இருந்த சிவா என்பவரின் பைக்கை சற்று உரசிவிட்டான். அவ்வளவுதான், அந்த இடத்திலேயே சண்டை ஆரம்பித்தது. ரஃபீக்கிற்கு சண்டையிட விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனால் அருகில் இருந்தவர் சண்டையை தொடர்ந்து கொண்டிருந்தார். அப்படி என்னைய பறக்கிற, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்வ, உயிரோட அருமை தெரியுமா உனக்கு என்று ஒரே கூச்சலிட்டார். ரஃபீக்கிற்கு நேரம் சென்று கொண்டிருந்தது. யாரோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை என்று அழுத்து கொண்டு வண்டியை எடுத்தான் சிவா, அவனை மனதிற்குள்ளே திட்டிக் கொண்டு. மருத்துவமனைக்குள் நுழைந்தவன் நேராக 5ம் தளத்திற்கு சென்றான். அங்கே இருந்தவரிடம், சரியான நேரத்துக்கு வந்துட்டனா என்று கேட்டான் ரஃபீக். அவனும் சிரித்து கொண்டே, என்னைக்கு நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க சார், கரெக்டாக வந்திருக்கீங்க என்று அவனை அருகில் இருந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வைத்தான். அந்த பிளட் பேங்க் ஊழியர் ரஃபீக்கிடமிருந்து மிகவும் லாபகமாக அவனுடைய ஏபி நெகட்டிவ் பிளட்டை எடுத்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் வெளியே ஒரே சலசலப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. கண்டிப்பாக நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன் என்ற குரலை கேட்டதும் ரஃபீக் திடுக்கிட்டான். சிக்னலில் சண்டை போட்டவன் இங்கு வரை துரத்தி கொண்டு வந்துவிட்டானா என அதிர்ச்சியடைந்தான். தேவையான அளவு ரத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது என்று வேகமாக வெளியே வந்தான். அவனை பார்த்தவுடன் இன்னும் அதிகமாக அதிர்ச்சி அடைந்தது சிவா மட்டும்தான். நீங்கள் இங்கே எப்படி என்ற ஒரே குழப்பத்துடன் சிவா ரஃபீக்கை பார்த்து கேட்க, நான் இங்கே பிளட் டொனேட் பண்ண வந்தேன், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க என்று கேட்டான் ரஃபீக். இவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பிளட் பேங்க் ஊழியன் வேகமாக வந்து, சார் சார், உங்கள் பொண்ணு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு பிளட்டு கொடுக்க வந்தது இவர் தான் சார், இவர் பேர் ரஃபீக் என்று ரஃபீக்கை சிவாவிற்கு இன்ட்ரடியூஸ் செய்து வைத்தார். இவரை பார்த்தா உயிரோட அருமை தெரியுமா என்று கேட்டோம், நம்ம மக உயிரை காப்பாற்றத்தான் இவர் உயிரை பணைய வச்சு வேகமாக வந்திருக்காரு என்று அப்போது தான் புரிந்து கொண்டான் சிவா. சாரி சார் என்று ஆரம்பித்த சிவாவை பார்த்து, நோ ப்ராப்ளம், நம்ம ரெண்டு பேரோட நோக்கம் ஒன்று தான், பட் கொஞ்சம் வேகமாக வந்துட்டோம் அவ்வளவுதான் என்று ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். வாங்க சார், ஒரு டீ குடிக்கலாம் என்று ரஃபீக்கை கூப்பிட, நோனோ, இப்போ தான் பிளட்டு கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு ஆப்பிள் ஜூஸ் போதும் என்று சொல்லிவிட்டு அவன் கையை பிடித்து கொண்டு சேர்ந்து நடந்தான் ரஃபீக். மனிதன் எப்போதும் மறித்து போவதில்லை. ஆசிரியர் இந்துமதி. நன்றி.